என் அன்புக்குரியவர்களே, பூனை குறுக்க போறத வச்சு ஒரு 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 சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. பூனை குறுக்க போயிடுச்சு, ஐயோ என்ன கூட்டம் நல்லா இருக்காது, அற்புதம் நடக்க வீட்டுக்கு போயிருவீங்களா, எப்படி இக்னோர் பண்றீங்க? அதை போலவே எதிர்மறையான சம்பவங்களை இக்னோர் பண்ணுங்க இயேசு நாமத்தால். ஆச்சா, அதனாலதான் என்ன இருந்துட்டு போகுது, தேவன் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அங்கே வார்த்தையோடு இணைக்கப்படுங்கள். ரொம்ப கேள்வி கேட்குறவங்களை விட வந்து நம்புறவன் நீட்டாக தான் சொல்கிறேன்னே. ஜெராக்ஸ் கம்பெனிக்கு போனோம்னா அவன் சொல்கிறான், வந்து சார் உங்கள் பத்திரத்தை கொடுங்க, இன்னொரு பத்திரத்தை கலர் பிரிண்ட் எடுத்துறேன்றான். என்னது இன்னொரு பத்திரம், யாரோட ஏமாற்ற பார்க்குறேன், யார் ஏமாற்ற பார்க்குறேன், இல்லை சார் நீ இதை வச்சுட்டிங்கன்னா இந்த லைட் இதில் பட்டோன்னு எனக்கு ஃபுல்லாக அவுத்து, எனக்கு ஃபுல்லாக விவரமாக சொல்லு, எல்லோரும் ஓப்பன் பண்ணால் அவன் சார் இல்லை சார் நீ ஓப்பன் பண்ணி யாரை ஏமாற்ற பார்க்குறேன், நீ டவக்குன்னு திறந்தா சார் இந்த மிஷின் இங்கேருந்து வருதில்லை சார் பேப்பர், இது எப்படி வருது அதை சொல்லு, இதுக்குள்ளே அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸை மூடிட்டு போயிடுவான். நீ இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியான். அந்த நேரம் பார்த்து வாடிப்பேட்டிலேருந்து ஒரு ஐயா, ஒரு மஞ்சள் பையன் இப்படி கக்கத்தில் வச்சுட்டு வராரு. வந்தவொடனே, சார் சாமி இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்றாரு. ரெண்டுரூவா கொடுங்க சாமி, ரெண்டுரூவா கொடுத்து டக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படியே நம்பினா ₹2 ஜெராக்ஸ் போட்டு வாங்கிட்டு வரேன் சார்னு போயிடுவான். நீ பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான், இது எப்படி அது எப்படி. அதனால தான் தியாலஜியன்ஸ்ட்டை எதுவுமே செய்யாமல் சாதாரண மனிதர்களுக்கு தேவன் பெரிய காரியங்கள் செய்வாங்க. தியாலஜின்னு சொல்ல உட்காந்து ரெட்சியா ரீட்சியா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாய். அஞ்சு அப்பத்தை எப்படி 5000 பேர் கொடுத்தாரு, அப்ப அது பெரிய அப்பம். இவங்க சொல்றதை நம்ம நம்புற கஷ்டமா இருக்கு. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தியாலஜியன்ஸை ஏன் தேவன் மிஸ் பண்றாரு? ஆமாம், தேவனுக்கு தேவை கும்பிடுகிறவர்கள் அல்ல நம்பிடுகிறவர்கள், நம்புகிறவர்கள் தான் தேவர்றாரு. ஆமாம், 200-300 பேர் கும்பிடலாம், ஆனால் 30 பேர் நம்பினா அந்த 30 பேருக்கு தான் தேவன் அற்புதம் செய்யப்படுறது. 3 மணி நேரம் ஜெபிக்கிறான் கிறிஸ்தவன், ஜெபிச்சுட்டு 2.25 மணி நேரம் ஜெபிச்சு இன்னும் 1/2 மணி நேரம் ஜெபிக்கலேன்ட்டு போகிறான். ஆனால் புரஜாதி ஒருத்தர் முன்னாடி, சாமிக்கு முன்னாடி நின்று, சாமி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு வேலை பார்க்க போயிடுறான். என்னென்ன சாமி கும்பிட்டேன் சார், எல்லாம் நல்லா நடக்கு சார்ன்றான். என்ன சொல்ல வரேன்னா, 2 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு விசுவாசத்தோடு போகிறான். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவம் நமக்கு செயல்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு, செயல்களை நீட்டித்து விசுவாசத்தை குறைத்து விட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 15 நிமிஷம் ஜோம் பண்ணியிருப்போம், அன்னைக்கு நாளே பரலோகம் மாதிரி இருக்கும். ஏனென்றால் விசுவாசத்தை நீட்டித்து வைத்திருந்தோம். எக்ஸ்டென்ட் யுவர் ஃபெய்த்து, எக்ஸ்பேண்ட் யுவர் ஃபெய்த்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப போட்டு குழப்பாதீங்க, விட்டுட்டு போயிட்டே இருங்க, கர்த்தர் பார்த்துக்கோ. ஜஸ்ட் பிலீவ் அதான் சொன்னார், நம்புடா அதை மட்டும் செய்யிட விடுறாரு. ஆமென் சொல்லுவோம். கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுகிறது, என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது, எனக்கு நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அல்லேலூயா. இல்லை, ஒரு சில எதிர்மறையான காரியங்கள் நடந்துருச்சு, என்ன செய்யறது, என்ன செய்யறதா, எது நடந்தாலும் எனக்கு நல்லது தாங்க நடக்கும் சார். கார் உரசிருச்சு, இல்லாட்டி வந்து குக்கர் வந்து வெடிச்சிருச்சு, எதுவும் நடந்துட்டு போகுது, எனக்கு நல்லது தான் நடக்கும். குக்கர் வெடிச்சுட்டா அடுத்து 100 செட்டியில் உலைய போடு. இதை எப்படி நீங்கள் கடவுளுடைய வார்த்தையோட கனெக்ட் பண்ணுறீங்க? இல்லை சும்மா கேட்குறேன், யாருக்கு வெடிக்கலை, ஆசீர்வாதம் தான் வெடிக்குது. பூனை குறுக்க போனால் யாராவது சீரியஸாக நினைப்பீங்களா, இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டில்? ஆமாம், அப்படியா இருக்கீங்களாம்மா, அதையும் கேட்டுருணும். பூனை குறுக்க போனால், ஒரு காலத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், லால இருக்கும்போது குறுக்க போயிடுச்சா பூனைக்கு சிக்கல்றா இன்னைக்கு அப்படின்னு. இப்போ நான் கிரேஸ்கில் வந்துட்டேன், பூனை குறுக்க போச்சா பூனை நல்லா இருக்க போதுறான்ட்டேன். அன்னைக்கு லா பிரீச்சரை கிராஸ் பண்ணேன், இன்னைக்கு கிரேஸ் பிரீச்சரை கிராஸ் பண்ணியிருக்கேன். நீ நல்லா இருப்ப, நீ உனக்கு பால் கிடைக்க போகுது இயேசு நாமத்தில். என் அன்புக்குரியவர்களே, பூனை குறுக்க போகிறத வச்சு ஒரு 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 சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. பூனை குறுக்க போயிடுச்சு, ஐயோ என்ன கூட்டம் நல்லா இருக்காது, அற்புதம் நடக்க வீட்டுக்கு போயிருவீங்களா, எப்படி இக்னோர் பண்ணுறீங்க? அதை போலவே எதிர்மறையான சம்பவங்களை இக்னோர் பண்ணுங்க இயேசு நாமத்தால். ஆச்சா, அதனால தான் என்ன இருந்துட்டு போகுது, தேவன் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அங்கே வார்த்தையோடு இணைக்கப்படுங்கள். நீங்கள் புறஜாதிகள் அல்ல,
நீங்கள் விக்கிரகங்களை கும்பிடுகிறவர்கள் அல்ல. சம்பவங்களோடு இணைத்து வார்த்தையை சந்தேகப்படுவதற்கு, வார்த்தையோடு இணைந்து சம்பவத்தை சந்தேகப்படுங்கள். ஆமென்.